சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் மூணாம் பிரிவை நீங்க முழுசா புரிஞ்சுக்கோங்க நாலாம் பிரிவை நீங்க நல்லா அறிஞ்சுக்கோங்க அஞ்சாம் பிரிவை நீங்க அடிப்படையா வச்சுக்கோங்க அதுதானே சாட்சிய சட்டம் சரியா தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தொடர்புடைய சங்கதிகளே தொடர்புடைய சங்கதிகளே பிரிவு ஆறிலிருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தொடர்புடைய சங்கதிகளே தொடர்புடைய சங்கதிகளே சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் பிரிவு பதினொன்னு பதினேழு முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்து முப்பது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பிரிவு நாற்பத்தி அஞ்சும் நாற்பத்தி ஆறும் வல்லுநர்கள் சாட்சியம்தான் சாட்சியம்தான் பிரிவு ஐம்பத்தி ஆறும் ஐம்பத்தி ஏழும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கணும் பிரிவு பிரிவு ஐம்பத்தொன்பதும் பிரிவு அறுபதும் வாய்மொழி சாட்சியம்தான் புள்ள பிரிவு ஐம்பத்தெட்டோ ஒத்துக்கிட்டத நிரூபிக்க தேவையில்லை பிரிவு ஐம்பத்தொன்பதும் பிரிவு அறுபதும் வாய்மொழி சாட்சியம்தான் புள்ள சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் பிரிவு அறுபத்தொன்னில் இருந்து நூறு வரைக்கும் ஆவண சாட்சியம்தான் ஆவண சாட்சியம்தான் பிரிவு அறுபத்தி ரெண்டும் அறுபத்தி நாலும் முதல் நிலை சான்றுதான் முதல் நிலை சான்றுதான் பிரிவு அறுபத்தி மூணும் அறுபத்தி அஞ்சும் சார்நிலை சான்றுதான் சார்நிலை சான்றுதான் பிரிவு அறுபத்தி அஞ்சுல ஏயும் சான்றுதான் மின்னனு சான்றுதான் எழுபத்தி நாலு பொது ஆவணம் தான் பொது ஆவணம் தான் பிரிவு எழுபத்தி அஞ்சு தனியார் ஆவணம் தான் தனியார் ஆவணம் பிரிவு நூத்தி ஒன்னில் இருந்து நூத்தி பதினாலு வர நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் பாதி தனக்குத்தான் இன்னும் எதிரி தான் இல்லை இன்னும் நிரூபிக்கணும் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம் சாட்சிய சட்டம்
பிரிவு 115, 116, 117 சொல்வதொன்னுதான். நம்ம நீதி மன்றத்தில் முன்னுக்கு பின்னா முரணா பேசாதே, அது ஒண்ணுதான். பிரிவு 118 பிரிவு 119 பிரிவு 120 தகுதியான சாட்சியம் தான். பிரிவு 121 131 வரை காப்புடை செய்திகளே. 133 சொல்வது உடன் குற்றவாளியோட சாட்சியம் தான். சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம். சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம். பிரிவு 134 பிரிவு 141 பிரிவு 142 பிரிவு 143 பிரிவு 145 முந்தைய உரையை முரண்படுத்தணும், நீங்க முரண்படுத்தணும். 154 படி சாட்சி பிறல் சாட்சியா மாறினா அழைச்சவர் கேள்வி கேட்கலாம். 157 67 கோராதே, கோராதே, புதுமை சாரணை ஏதும் கோராதே, தும்ப விட்டு வாழ பிடிக்காதே. சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம். சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், சாட்சிய சட்டம், தீர்ப்புக்கு இதுதான் முக்கிய சட்டம். சட்டம் சார்ந்த விழிப்புணர்வுக்காக இந்த பாடலை இயற்றியவர் கபிலன் லா அகாடமியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தனசேகரன் அவர்கள்.